ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற ஒரு தம்பதியர் தங்களுடைய 10 வயது குழந்தையே காணல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும் விசாரணை நடத்துகிறாங்க. அவங்களுடைய தீவிர விசாரணையில் அந்த பெண் குழந்தையை கொலை பண்ணதே அவங்க அந்த குழந்தையோட அம்மா அப்பா தான் அப்படின்னு தெரிய வருது. இந்த குழந்தையை எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். இன்னும் இந்த குழந்தையை இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு போலீஸ்காரங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பப்ளு ரூபி அப்படின்ற ஒரு தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 10 வயதில் ஒரு குழந்தை இருக்குது. அவங்களுக்கு அந்த ஒரு குழந்தைன்னா இருக்குது, பெண் குழந்தை. அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் 5வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கா. படிச்சுட்டியான பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அதுலேயும் விளையாட்டு அப்படின்னாலே அவளுக்கு ரொம்பவே பிடிக்கிறது. இருந்தும் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு சகஜமாக பழகக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவள். அதனால் என்ன பண்ணுறான்னா, அவள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்றது வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அவளுடைய கிளாஸில் படிக்கிற பெண் தோழிகள் மட்டும் இல்லை, அவளுக்கு ஆண்களும் தோழர்களாக இருந்திருக்காங்க. இந்த பசங்க கிட்ட பேசுறது அப்படின்றது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. அதனால அவங்க அப்பா எப்பவுமே அந்த குழந்தைகிட்ட, நீ பசங்கள்கிட்ட பேசாத, ஆண்கள்கிட்டே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த குழந்தை, அது வந்து 5வது வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை, அவளுக்கு அது அதை பற்றி என்ன அப்படின்னு தெரியல. அவ எப்பவும் போல சகஜமாக பேசிட்டு இருந்திருக்கான். இது அவங்க அப்பாவுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்துது. உடனே வந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவள் இப்படி ஆண் பிள்ளைங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கா, அது பேசக்கூடாது, நீ வந்து சொல்லி வை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் இந்த குழந்தைகிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, நீ பசங்கள்கிட்ட பேசாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த குழந்தை இருந்தாலும் அதை கேட்காம, சொல் பேச்சு கேட்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்க அப்பாவுக்கு இருந்ததாலே அது வந்து ஒரு கோபமாக மாறுது. அந்த குழந்தை வந்து இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றது புரியாமல் அவள் என்ன பண்ணுறான்னா, எப்படி பெண்கள்கிட்ட பேசுவாளோ, பெண் குழந்தைகள்கிட்ட பேசுவாளோ, அதே மாதிரியே வந்து ஆண் பிள்ளைங்கள்ட்டையும் அவள் பேசிகிட்டு இருக்கா. இப்போ இவள் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு என்ன கோபம் இருந்துச்சோ, அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் அவள் சொல் பேச்சு கேட்கலையே அப்படின்ற கோபம் வருது. இந்த கோபம் அவங்க மனசுக்குள்ளாடியே இருந்துட்டுருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு அது தெரியாது. கடந்த மாதம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தையும் ஆசையாக கிளம்புது. இரவு நேரத்தில் அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது யமுனா கால்வாய் அப்படின்ற ஒரு பகுதியில் அவங்க வண்டியை நிப்பாட்டிட்டு அதில் வந்து காட்டாற்று வெள்ளம் போயிட்டுருக்கு. அதனால அது ரொம்ப அழகான ஒரு பகுதியாக இருக்குது. அதுலேயும் அதில் ஒரு அந்த ஆற்றுக்கு குறுக்கே வந்து பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க. அதில் நின்று அந்த அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க 3 பேரும் அதில் இறங்குறாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியாது. அவங்க அந்த காட்டாற்று வெள்ளம் போகிறத பார்க்குறதுக்கு தான் இறங்குறாங்க, நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் அந்த பாலத்துக்கு மேலே நின்றுட்டு அந்த தண்ணி போகிறதையே வந்து அவள் பார்த்து ரசிச்சிட்ருக்கா. அந்த நேரத்தில் இந்த அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக அந்த குழந்தையை அந்த தண்ணியிலே தூக்கி, உயிருடைய அந்த குழந்தையை தூக்கி போட்டுடுறாங்க. அது காட்டாற்று வெள்ளம் இருக்கிறதுனால அந்த குழந்தை வந்து அந்த தண்ணியிலே அடித்து செல்லப்படுது. அந்த குழந்தை வந்து இறந்தும் போகுது. 30ஆம் தேதி அடுத்தது செப்டம்பர் 1ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் குழந்தையே காணலை, அந்த 5வது வகுப்பு படிச்சுட்டு இருந்தால் பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும் எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்துகிறாங்க. ஆனால் இவங்க போலீஸ்காரங்களுக்கு இவங்க அம்மா அப்பா மேலே சந்தேகம் வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் அப்படி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருதுன்னா, ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கு அப்படின்ற எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அவங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் இவங்களை தனித்தனியாக விசாரிச்சுருக்காங்க. அவங்க அம்மாவை தனியாக, அப்பாவை தனியாக விசாரிச்சுருக்காங்க. விசாரணை பண்ணும்போது இவங்க முரணான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து போலீஸ்காரங்க அவங்களுடைய விதத்தில் வந்து விசாரணையை நடத்தியிருக்காங்க ரெண்டு பேருக்கிட்டையும். அப்போ தான் தன்னுடைய குழந்தையை வந்து இப்படி நாங்கள் கொலை செஞ்சிட்டோம், அவளை காற்றாட்டு வெள்ளத்தில் வந்து தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, அந்த 5வது வகுப்பு படிக்கிற குழந்தை வந்து ஆண் நண்பர்கள் வைத்திருந்தா அப்படின்ற காரணத்துக்காகவும் அவங்க வந்து இந்த குழந்தையை கொலை செஞ்சுருக்காங்க. அப்புறம் தீயணைப்பு படை வீரர்கள் வந்து அந்த குழந்தையோட சடலத்தை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அம்மா அப்பா தன்னுடைய 10 வயது குழந்தை, அதுவும் ஒரே ஒரு குழந்தை தான், பெண் குழந்தை, அதை ஈவு இறக்கமற்று இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. இவங்க பண்ணது கரெக்டா, இல்லை அந்த குழந்தைக்கு அதை பற்றி என்ன தெரியும், இல்லை இவங்க இந்த ஈவு இறக்கமற்ற ஒரு செயல் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றத வந்து நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.